ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் வண்டர்ஸ். இந்த வீடியோல நாம இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய மரங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் வண்டர்ஸ் சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெயண்ட் செக்வா ட்ரீஸ். செக்வா அல்லது கலிபோர்னியா ரெட்வுட்னு சொல்லப்படுற இந்த மரங்கள் இயற்கையின் அற்புதங்களில் ஒன்றுன்னு சொல்லலாம். பூமியில இப்போ இருக்கிற சில செக்வா மரங்களின் வயது 2000 விடவும் அதிகமாக இருக்கலாம்னு சொல்றாங்க. பூமியின் கடந்த 2000 ஆண்டு நிகழ்வுகளை தாண்டி இந்த மரங்கள் இன்னமும் உயிரோட நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த மரங்களால 100 மீட்டர் உயரம் வரைக்கும் வளர முடியுமாம். இதன் காரணமா உலகின் உயரமான மரம்ங்கிற பெயர் இந்த செக்வா மரங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மரங்களுக்கு தீப்பிடிக்காத தன்மை அதிகம் இருக்கிறதால காட்டுத்தீயால மற்ற மரங்கள் அழிஞ்சி தரை கிளீன் ஆகும் போது இது மட்டும் அழியாம தன்னுடைய விதைகளை பரப்பி தன்னுடைய எண்ணிக்கையை அதிகரிக்குது. பாப் பிரிசான் ட்ரீ. ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பவோபாப் மரத்தை பாப் பிரிசான் ட்ரீன்னு சொல்றாங்க. வினோதமான தோற்றம் கொண்ட இந்த பவோபாப் மரங்கள் 1500 ஆண்டுகள் வரைக்கும் பழமையானவை. இந்த மரங்களின் தண்டோட சுற்றளவு 14 மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஆனாலும் உள்பக்கம் வெற்றிடமா தான் இருக்கும். 18 மற்றும் 19 நூற்றாண்டுகள்ல குறிப்பிட்ட இந்த மரம் கைதிகளை அடைச்சி வைக்க தற்காலிக சிறையா பயன்படுத்தப்பட்டிருக்கு. பவோபாப் மரத்தண்டுகளால அதிக அளவு நீரை சேமிச்சு வைக்க முடியும். அதோட இந்த மரத்தின் பழங்கள் மருத்துவ குணங்கள் கொண்டதுன்னு சொல்றாங்க. த செஞ்சூரியன் ட்ரீ. பரந்து விரிந்த டாஸ்மானியன் காடுகளுக்கு நடுவுல உலகின் உயரமான மரங்கள்ல ஒன்னான செஞ்சூரியன் மரம் உயரமா வளர்ந்து நிக்குது. யூகலிப்டஸ் வகை மரங்கள்லேயே உயரமான மரம் இந்த செஞ்சூரியன் மரம் தான். இந்த மரங்கள் 328 அடி உயரம் வரைக்கும் வளரும். பழங்கால ரோம் நகரத்துல 100 போர் வீரர்களுக்கு ஒரு தலைவர் இருப்பாராம். அவரை செஞ்சூரியன்னு சொல்லுவாங்க. அந்த பேரை தான் இந்த மரத்துக்கு வச்சிருக்காங்க. பல மரங்கள் நிக்கிற ஒரு காட்டுல இந்த மரம் மட்டும் உயரமா தனியா தெரியும். இதனால தான் இந்த பேரை வச்சிருக்காங்க. டாஸ்மானியாவின் ஆர்த்தர் பைமேன் நேஷனல் பார்க்ல அதிகமா வளரும் இந்த மரங்கள் இயற்கையின் பிரம்மாண்ட படைப்புகளுக்கும் இயற்கையின் அளவிட முடியாத சக்திக்கும் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். மங்கி பாட் ட்ரீ. பன்னி வாகை அல்லது தூங்கு முஞ்சி மரம்னு சொல்லப்படுற இந்த மங்கி பாட் மரம் மத்திய மற்றும் தென் அமெரிக்க கண்டத்தை சேர்ந்த ஒரு மரம். 19ஆம் நூற்றாண்டுல சிங்கப்பூருக்கு கொண்டு வரப்பட்ட இந்த மரங்கள் பிற்காலங்கள்ல ஆசிய நாடுகள்லயும் பரவி இருக்கு. நம்ம நாட்டிலயும் இந்த மரத்தை அதிகமா பார்க்க முடியும். மலைக்காடுகள் மற்றும் மழை அதிகம் பெய்யும் பகுதிகளில் செழித்து வளரக்கூடிய இந்த மரத்தின் உச்சி நல்லா பறந்து விரிந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த விரிந்த மரத்தை தாங்கி நிக்கிற அளவுக்கு இதோட தண்டு பகுதி ரொம்ப தடிமனா வலுவா இருக்கும். ஒரு பெரிய குடை மாதிரி வளர கூடிய இந்த மரத்தோட நிழலால 60 மீட்டர் விட்டம் உள்ள பகுதியை எளிதா கவர் பண்ண முடியும். விரிந்து நிற்கும் இந்த மரத்தின் இலைகள் இரவு நேரத்திலையும் மழை பெய்யும் போதும் மூடிக்கொள்ளும் தன்மை கொண்டது. மரத்துல இருக்கிற எல்லா இலைகளும் மூடும் போது அது இந்த மரம் தூங்குறது மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குது. இந்த மரத்துக்கு தூங்கு மூஞ்சி மரம்னு பெயர் வர இதுதான் காரணம். இந்த மரத்தின் சராசரி வயது சில 100 ஆண்டுகளை தாண்டி போறதோட பல இயற்கை பேரிடர்களை தாங்கும் வலிமையும் இந்த மரத்துக்கு இருக்கு. இந்த மரத்தின் வேர்கள் மண்ணரிப்பை தடுக்க உதவியா இருக்கும். டூல் ட்ரீ. டூல் மரம் அப்படிங்கிறது மெக்சிகோ நாட்டில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு மிகப்பெரிய மரத்தோட பேரு. 2000 ஆண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய இந்த மரம் மாண்டசோமா சிப்ரஸ் வகையை சார்ந்தது. உலகின் மிக தடிமனான தண்டு பகுதி கொண்ட மரம் இதுதான். இதன் தண்டோட சுற்றளவு மட்டும் 190 அடிகள் இருக்கு. இந்த மரத்தோட உயரம் 115 அடிகள். இந்த மரம் மெக்சிகோவின் கலாச்சாரத்தோட ஒருங்கிணைந்த ஒரு மரமா இருக்கு. மாண்டசோமா சிப்ரஸ் தான் மெக்சிகோவின் தேசிய மரமாகவும் இருக்கு. இதனால இந்த குறிப்பிட்ட மரத்துக்கு அங்க மதிப்பு அதிகமா இருக்கு. இந்த மரத்துக்கிட்ட சக்திகள் இருக்கிறதாவும் மக்கள் நம்புறாங்க. இந்த மரத்தோட நிழல்ல நின்னாலே மன அமைதியும் நல்லிணக்கமும் கிடைக்கும்னு நம்புறாங்க. உலகின் மிக பெரிய மரம்ங்கறதால இத பார்க்க சுற்றுலா பயணிகளும் இங்க வர்றாங்க. ஏஞ்சல் ஓக் ட்ரீ. தென் கரோலினால இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஓக் அதாவது கருவாலி மரம் தான் ஏஞ்சல் ஓக் மரம். இந்த மரத்தோட உயரம் 65 அடிகள் மற்றும் சுற்றளவு 25.5 அடிகள். இந்த மரத்தின் நிழல் 17,000 சதுர அடி பரப்பளவை கவர் பண்ணுது. இந்த மரத்தோட வயது 400 இருந்து 500 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த மரம் இருக்கிற எஸ்டேட்டின் முன்னாள் உரிமையாளரான ஜஸ்டஸ் ஏஞ்சலோட பெயரை தான் இந்த மரத்துக்கு வச்சிருக்காங்க. இறந்து போன அடிமைகளின் ஆவி இந்த மரத்தை சுத்தி இருக்கிறதா அவரு நம்பினாரு. இன்னைக்கும் அடிமைகளின் ஆவி இந்த மரத்தை பாதுகாக்கிறதா நம்பிக்கைகள் இருக்கு. இந்த மரத்தை பார்க்க ஆண்டுக்கு 400,000 சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. இங்க வெட்டிங் போட்டோஷூட் எடுக்கவும் பலர் ஆர்வமா இருக்காங்க. கௌரி ட்ரீ.
அகதிஸ் ஆஸ்திராலிஸ்னு அழைக்கப்படுற கௌரி மரங்கள் நியூசிலாந்தை பூர்வீகமாக கொண்ட மரங்கள். பிரம்மாண்டமாக வளரும் தன்மை கொண்ட இந்த மரங்களின் உயரம் 164 அடியும் தண்டின் தடிமன் 52 அடியும் இருக்கும். இந்த மரங்கள் 2000 ஆண்டுகளை தாண்டியும் வாழக்கூடியது. டைனோசர் காலகட்டத்தில இருந்தே பூமியில இருக்கிற மரங்கள்ல இதுவும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. நியூசிலாந்தின் சுற்றுச்சூழலுக்கு, குறிப்பா காடுகளுக்கு இந்த மரங்கள் பெரிய உதவியா இருக்கு. பல விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு இந்த மரங்கள் உணவும் புகலிடமும் கொடுக்குது. காடுங்கிறது ஒரு பெரிய எக்கோசிஸ்டம்னா, அந்த காட்டுக்குள்ள இந்த மரங்கள் நிக்கிற இடங்கள்ல இந்த மரங்களை சுற்றி தனி எக்கோசிஸ்டமே இருக்கிறத பார்க்க முடியும். அதாவது எக்கோசிஸ்டத்துக்குள்ள இன்னொரு எக்கோசிஸ்டம். இப்படி ஒரு எக்கோசிஸ்டத்துக்கே இன்னொரு எக்கோசிஸ்டம் உருவாக்குற அளவுக்கு இந்த மரங்கள் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. பிரசிடென்ட் ட்ரீ. கலிபோர்னியாவின் செக்குவா நேஷனல் பார்க்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட செக்குவா மரத்துக்கு தான் பிரசிடென்ட் ட்ரீன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த பிரசிடென்ட் ட்ரீ நாம ஏற்கனவே பார்த்த செக்குவா வகையை சார்ந்தது. இந்த மரத்தோட உயரம் 246 அடி மற்றும் இதன் தண்டின் கொள்ளளவு 1300 கியூபிக் மீட்டர்கள். இந்த மரத்தின் வயது 3000 ஆண்டுகளுக்கும் அதிகமா இருக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது எகிப்து பிரமிடுகள் கட்டப்படுறதுக்கு முன்னாடியே இந்த மரம் பூமியில வளர தொடங்கி இருக்கு. இந்த பிரம்மாண்ட மரத்தை பாக்குறதுக்கும் அதோட அழக ரசிக்க ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் இங்க வர்றாங்க. ரெயின்போ எக்யூகலிப்டஸ். ரெயின்போ எக்யூகலிப்டஸ் மரத்தை இயற்கையின் ஒரு கலைநயமிக்க அதிசயம்னு சொல்லலாம். இந்த மரத்தோட தண்டு ஒரு வானவில் மாதிரி பல வண்ணங்கள்ல பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஆரம்பத்துல இதோட தண்டு பச்சை நிறத்துல இருக்கு. மரம் வளர்ந்து குறிப்பிட்ட பருவத்தை தாண்டும் போது இந்த பச்சை நிற தோல் உறிஞ்சி ப்ளூ, பர்பிள், ஆரஞ்சு மற்றும் மரூன் மாதிரியான நிறங்கள்ல தெரியுது. அதோட இந்த நிறங்கள் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு வானவில்ல இருக்கிற அத்தனை நிறங்களும் இந்த மரத்துல இருக்கிறதால இதுக்கு ரெயின்போ எக்யூகலிப்டஸ்னு பேர் இருக்காங்க. கலை நேயத்தோட இருக்கிற இந்த மரத்தை பார்க்க கலை ஆர்வம் உள்ள பலர் ஆர்வமா இருக்காங்க. டெட்ப்ளை டிராட்ரி. தமிழ் படங்கள்ல காதல் பாடல்கள்ல வர அழகான லொகேஷன் மாதிரி இருக்கிற இந்த இடம் நமீபியன் பாலைவனத்துல இருக்கு. ஒரு காலத்துல சதுப்பு நிலமா இருந்த இந்த பகுதியில மரங்களும் நிறைய இருந்திருக்கு. சதுப்பு நிலம் வற்றி நிலம் வறண்டு போனதால இந்த மரங்கள் அப்படியே நின்னு காய்ந்து இறந்து போயிருக்கு. இறந்து போய் பல ஆண்டுகள் ஆனாலும் பெரிய சேதம் எதுவும் இல்லாம இன்னமும் இறந்த நிலையிலேயே இருக்கு. இறந்த நிலையிலையும் இந்த மரங்கள் இந்த பகுதியை இன்னும் அழகா காட்டுறதால புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு இது பிரியமான ஒரு சுற்றுலாத்தலம் இருக்கு. தி மாங்குரோவ் ட்ரீ. இயற்கையின் வித்தியாசமான வாழ்க்கை முறையை கொண்ட ஒரு மரம் தான் மாங்குரோவ் மரம். மரங்கள் வாழ தகுதி இல்லாத உப்பு நிறைந்த பகுதிகளில் கூட இந்த மரங்கள் செழித்து வாழும். உப்பு தண்ணியில மூழ்கி இருந்தாலும் கடல் மட்டம் ஏறி இறங்கினாலும் அதால இந்த மரங்களுக்கு எந்த பாதிப்பும் வர்றதில்லை. கடற்கரை ஓரங்கள் அதிகமா வளர்ற இந்த மரங்கள் சுற்றுச்சூழலுக்கு பெரிய உதவியா இருக்கும். தரைக்கு வெளியே இருக்கிற இதோட வேர்கள் பல தாவரங்கள், பறவைகள், மீன்கள் மற்றும் ரால் மாதிரியான உயிர்களுக்கு வாழ தேவையான சூழலை உருவாக்கி கொடுக்குது. இந்த வேர்கள் மண்ணரிப்பை தடுத்து சுனாமி மாதிரியான பேரிடர்களோட வீரியத்தை குறைக்கவும் உதவியா இருக்கும். மாங்குரோவ் மரங்களால நிறைந்த சதுப்பு நிலங்கள் பல நன்னீர் மீன்கள், முதலைகள் மற்றும் உயிர்களுக்கு புகலிடமா இருக்கு. சில்க் ஃபிளாஸ் ட்ரீ. சில்க் ஃபிளாஸ் மரம் தென் அமெரிக்க கண்டத்தில் பிரேசில், அர்ஜென்டினா மற்றும் பராகுவே மாதிரியான நாடுகளை பூர்வீகமாக கொண்டது. ஆனாலும் அமெரிக்காவின் தெற்கு பகுதி, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் வடக்கு நியூசிலாந்து மாதிரியான மித வெப்பமண்டல பகுதிகளிலையும் இந்த மரங்களை பார்க்க முடியும். முழு வளர்ச்சி அடைந்த ஒரு சில்க் ஃபிளாஸ் மரத்தோட உயரம் 60 அடியும் விரிந்த உச்சி பகுதி 30 அடி அகலமும் இருக்கும். இந்த விரிந்த மர உச்சியில பூ பூக்கும் போது உலகின் அழகான மரங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்கும். இந்த மரத்தோட முக்கிய அம்சமே இந்த மரத்தின் தண்டு மற்றும் கிளைகளில் இருக்கிற தடிமனான மற்றும் ஸ்ட்ராங்கான முள் அமைப்பு தான். இந்த முள் அமைப்பு இந்த மரத்தை மற்ற விலங்குகள் கிட்ட இருந்து பாதுகாக்க உதவுது. யூப்ரேட்டஸ் பாப்புலர் ட்ரீ. மேற்கு ஆசியாவின் மிக நீளமான ஆறான யூப்ரட்டிஸ் ஆற்றை ஒட்டி வளரக்கூடிய ஒரு அழகான மரம் தான் யூப்ரட்டிஸ் பாப்புலர் ட்ரீ. மற்ற மரங்களால வளர முடியாத மணல் நிறைந்த பாலைவன சூழல்லையும் இந்த மரம் அழகா வேர் போட்டு செழித்து வளருது. இந்த மரத்தோட வேர்கள் தரைக்கு அடியில 30 மீட்டர் வரைக்கும் போகுது. பல நூறு ஆண்டுகளா இந்த மரத்தை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு இது பல வகைகள்ல நன்மைகளை கொடுத்திருக்கு. இந்த மரம் கட்டுமான பணிகளுக்கும் வீட்டு உபயோக பொருட்கள் செய்யவும் இந்த மரத்தின் இலைகளும் கிளைகளும் மருந்தாகவும் உள்ளூர் மக்களால பயன்படுத்தப்படுது. மக்களுக்கு மட்டும் இல்லாம யூப்ரட்டிஸ் ஆறோட சுற்றுச்சூழலுக்கும் இது உதவியா இருக்கு. இந்த மரங்கள் மண்ணரிப்பை தடுத்து நீர் ஆதாரத்தை பாதுகாக்கிறதோட பல விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கும் இந்த மரங்கள் புகலிடமா இருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நீங்க பார்த்த இந்த மரங்கள்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.